ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வெளியிட்ருக்காங்க மெடிக்கல் பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்டு. வாங்க அதை பார்ப்போம். இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் பாஸ் ஆகிருக்காங்க, ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்ருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் மெயில் கேண்டிடேட் குவாலிஃபைடு ஃபார் டெல்டா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டிஎம்இ, அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட நேம் வரிசையாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணியிருந்து இதில் உங்கள் பேர் உங்கள் நம்பர் வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணி அவங்க நாலு சீல் வச்சு கையெழுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, எப்பயுமே சேஃப்டி ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இதில் நேம் லிஸ்ட் வரலன்னா அதை வச்சு தான் கிளைம் பண்ண முடியும், கேட்க முடியும், உங்களுக்கு அது பின்னாடி யூஸ் ஆகும். மோஸ்ட்லி எல்லா நம்பரும் வந்துடும். இதில் வந்து மொத்தம் 1304 பேஜஸ் இருக்கனால உங்கள் நேம் சர்ச் பண்ணாலும் சரி, நம்பர் சர்ச் பண்ணாலும் சரி, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பொறுமையாக தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி December 2 டேட் அனௌன்ஸ் பண்ணி January மெடிக்கல் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கலுக்கு எல்லாமே தயாராக இருக்குங்க. மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கண், காது, பல் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண் பார்வை சரியில்லை, காது சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், என்கிட்ட இது மாதிரி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தேன், இங்கே ஓகே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி காமிச்சு அங்கே மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கேட்டு வாங்கிக்கலாம். ஓ, இன்கேஸ் அவங்கள்ட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்கள டேரெக்டாக ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. நீங்கள் ரீமெடிக்கல் வந்து மறுபடியும் முதல்ல அலையணும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் முடிஞ்சாலே முடிஞ்சாலோ எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஆகணுமோ வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக மெடிக்கல் போகிறப்ப நீங்கள் அவங்க ஃபிசிக்கல் முடித்தப்போ கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அது இல்லை இதெல்லாம் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி அஃபிஷியல் டேட் ஏதாச்சும் வந்தால் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன்.